Ctrl+A உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி பேசவிருக்கிறேன். விவியன் டாரத்தி மேயர். இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ஃபோட்டோகிராஃபர். ஃபோட்டோகிராஃபரில் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இவங்க பேரை பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டரி இவங்ககிட்டருந்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஒருத்தவங்க வந்து 83 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. 1926 1st February இவங்க பிறந்தாங்க. இறந்தது பார்க்கும்போது 21st April 2009 தான். இந்த 83 ஆண்டுகள் கழித்து ஒருத்தவங்க வந்து புகழோட உச்சிக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா அது விவியன் டாரத்தி மேயர், ஒன் அமங் தெம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். இறந்ததுக்கு பிறகு அவங்க யார் என்னன்னு ஒரு பெரிய தேடல் இருந்திருக்கு. அந்த ஃபோட்டோகிராஃபர் 83 வயசு வரைக்கும் அவங்க ஃபோட்டோகிராஃபர்னு யாருக்குமே சொல்லலை. அவங்க வந்து சுவிஸ்லேருந்து அமெரிக்காவுக்கு மூவ் ஆகுறாங்க. அவங்க வந்து ஒரு சுவிட்சர்லாண்ட தேசத்தை சேர்ந்தவர் தான் அவர். அவங்க வந்து ஒரு அமெரிக்காவுக்கு மூவ் ஆகும்போது அவங்களுடைய பணி என்னவாக இருக்குது அப்படின்னும் போது பாட்டி வேலை அப்படிதான் சொல்ல முடியும். நேனி அப்படின்ற ஒரு ஜாபை தான் எடுத்திருக்காங்க. 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க நேனி ஒர்க்கில் இருந்திருக்காங்க. என்னென்னா எதுவும் இல்லை, குழந்தைங்களை பார்த்துக்கிறான வேலை தான் இது. குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் நிறைய குழந்தைகள், அதாவது அங்கங்கே போயிட்டு எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் குழந்தைய பார்த்துப்பாங்க. இதுதான் அவங்களோட அன்றாட பணியாக இருந்திருக்கு. இந்த அன்றாட பணிக்கு நடுவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ராலிஃப்ளெக்ஸ் கேமரா, அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸான கேமரா, 50s 60s வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கேமரா, மீடியம் ஃபார்மேட் கேமரா தான் சொல்லுவோம். இங்கே வச்சுட்டு ஸ்மைல் இங்கேருந்தே பார்ப்பாங்கல்ல, அதுதான் ராலிஃப்ளெக்ஸ் கேமரான்னு சொல்ல முடியும். ராலிஃப்ளெக்ஸ் இப்போது இந்த கேமரா வச்சுட்டு அவங்க நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நெகட்டிவ்ஸ் டெவலப்பே பண்ணாமல் வச்சுக்கிட்டே இருக்காங்க. 2009 அப்புறம், அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம், அவங்க வீட்டில் வந்து ரொம்ப டெப்ட் ஆகிடுச்சு. அவரோட 80s வரும்போது அந்த வீட்டை வெக்கேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அந்த வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது அங்கே தவறிடுறாங்க. அப்போ இவங்க திங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஏலத்துக்கு நம்ம பழைய பேப்பர் கடைக்கு போடுவாங்க. அந்த மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாரு, இந்த பேப்பர்லாம் எடுத்துனா கல்யாணம் ஆகாதவங்க அவங்க, யாரும் கிடையாது இவங்களுக்குன்னு எடுத்து போட்டுடுறாங்க. எடுத்துகிட்டு போட்டும்போது ஒரு பழைய சரக்கு கடையில் அது மாட்டிக்கிச்சு. 2010 கிட்ட வந்து என்ன ஆகுது, இவ்வளோ ரோல்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மலூஃப் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, இந்த என்ன நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டெவலப் பண்ண ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டே இருக்குது. உலக புகழ் பெற்ற ஒரு புகைப்பட கலைஞரால் தான் இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூரேட் பண்ணி அவரே அனுபவித்து என்ன பண்ணுறாரு, ஃப்ளிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த சைட்டில் இவங்க அப்லோட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நைட்டில் 2010 இந்த படங்கள்லாம் வந்து அங்கங்கே பேச ஆரம்பிக்குது. யார் இவங்க இவ்வளோ சூப்பராக ஃபோட்டோ எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷேரிங்கு சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி பேசுறதுன்னு பெரிய அளவில் அமெரிக்காவில் பேசப்படுது 2010 வாக்கில். அதுக்கப்புறமா ஜான் மலூஃப் என்ன பண்ணுறாரு, ஃபைண்டிங் எ விவியன் மேயர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடலை, அவங்க யார் இந்த புகைப்படம் எடுத்தவங்க யார் அப்படின்னு சொல்லி தேட போகும்போது தான் இவங்க பேர் வந்து விவியன் டாரத்தி மேயர் அப்படின்ட்டு தெரிய வருது. விவியன் டாரத்தி மேயரோட டாக்குமெண்ட்ரி இருக்குங்க இணையத்தில், நீங்கள் போய் அந்த டாக்குமெண்ட்ரி பாருங்கள். ஃபைண்டிங் விவியன் மேயர் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி. நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க இல்லாட்டி ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த டாக்குமெண்ட்ரியை தாண்டி நம்மளால் யோசிக்க முடியாதுன்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமான ஒரு டாக்குமெண்ட்ரி தான். ஒரு புகைப்பட கலைஞர் எப்படி நம்ம வந்து புகழ் பெறணும்னு நம்ம ஆசைப்பட்டு இயங்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் எந்த வித தாட்டுமே இல்லாமல் ஃபோட்டோ எடுத்துட்டு தனக்கு மட்டுமே வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுவும் டெவலப் பண்ணாமல், சில டெவலப் பண்ணியிருக்காங்க, அவங்க காசு இல்லாதனால சில டெவலப் பண்ணலை. அந்த ஜான் மலூஃப்ன்றவர் வந்து கடைசியாக சேகரித்த நெகட்டிவ்ஸ் பார்க்கும்போது 1,50,000 நெகட்டிவ்ஸ் இருந்திருக்கு அவங்கக்கிட்ட. அதே மாதிரி 3,000 பிரிண்ட்டுகளை வந்து போட்டிருக்காரு. 30 மேற்பட்ட ஹோம் வீடியோஸ், இப்போ அந்த குழந்தையை பார்த்துக்கும் போது அந்த அம்மா வீடியோ எடுக்குங்களே அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருந்திருக்கு. நிறைய நெகட்டிவ்ஸ் மாதிரி ஏக்கப்பட்ட ஒரு ட்ரெஷரி மாதிரி இருந்திருக்கு விவியன் மேயரோட ஒர்க்குன்னு சொல்லலாம். அவங்க பாடி ஆஃப் ஒர்க்கு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு ஃபெமினிசம், ஒரு சோஷியலிசம் பேஸ் பண்ணியே இருக்கும். அவங்களுடைய தனிமையை வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி மூலமாக தான் தீர்த்துட்ருக்காங்க. எப்பயுமே அவங்களோட செல்ஃப் போர்ட்ரேட்ஸ் வந்து இன்றைக்கு வரைக்குமே ஒரு பெரிய பேசப்படுற ஒரு செல்ஃப் போர்ட்ரேட்டாகவே இருந்திருக்கு. ஒரு மிரர் வந்து எப்படி ஒரு ப்ரிசம் மாதிரி நம்ம ஒரு கோயில் பிரகாரத்தில் பின்னாடி பார்க்கும்போது விளக்கு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, நிறைய விளக்குகளாக தெரியும் இல்லை ஒரு மிரரில், அந்த மாதிரியான மிரரை தேடி கண்டுபிடிச்சி அவங்க எடுக்கிற போர்ட்ரேட்ஸ் வந்து அற்புதமான ஒரு போர்ட்ரேட்ஸாக இருந்திருக்கு. அவங்க என்ன மனசுக்குள்ளே இயங்கிட்டு இருக்காங்கன்றது எல்லாமே புகைப்படம் மூலமாக தான் அவங்க உரையாடிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. இதுவும் இன்னும் இது உங்களுக்கு ஒரு மகுடம் சூட்டுற மாதிரி என்ன இருக்குன்னா, எப்பயுமே ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒரு பினக்கல் அப்படின்னு சொல்லும்போது மேக்னம் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரம் இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். மேக்னம் ஃபோட்டோஸில் அந்த சைட்டில் விவியன் மேயரோட ஃபோட்டோஸும் அங்கே இருக்குது. மேக்னம் ஃபோட்டோஸில் ஒரு 80s 90s புகைப்பட கலைஞர், உலகத்தில் இருக்கிற எல்லா புகைப்பட கலைஞர்களும் அங்கே இருப்பாங்க. இந்தியாவிலேருந்து 2 பேர் தான் இருக்காங்க, ஷாரா போராவும் ரகுராய். ரகுராய் ஒரு மிக முக்கியமான இந்தியாவிலே ஒரு ஃபோட்டோகிராஃபர். மத தரேசா ஒர்க் சூப்பராக இருக்கும், இந்திரா காந்தியோட ஃபோட்டோ ஒர்க் நல்லாயிருக்கும். அதே போல் ஷாரா போராவரும் வந்து ஒரு
ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு சொல்ல முடியும். அவர் பர்சனலான ஒர்க்கை வந்து பெரிய கேஸ்கேட் பண்ணி பெரிய புகழ் ஈட்டினவர். இந்த ரெண்டே ரெண்டு ஃபோட்டோகிராஃபர் தான் அந்த மேக்னம் ஃபோட்டோஸில் இருக்காங்க. அதில் மேக்னம் ஃபோட்டோஸில் இருக்கிறவர் தான் விவியன் மேயர். அவங்க உயிரோடு இருக்கும் போது நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம இவ்வளோ புகழோட உச்சிக்கு போவோம், இந்த புகழை நம்ம அடைவோம் அப்படின்ட்டு யோசிச்சது கூட கிடையாது. டெத்துக்கு அப்புறம் பாருங்களேன் அவங்களோட ஹைட் எங்கே இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் விவியன் மேயரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஏன்னா அது அவங்களுக்கே கூட தெரியாது. ஆனால் அவங்க படைப்புகள் மூலமாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்ற கிளிஷேவான வார்த்தையை சொல்லலாம். ஆனால் அந்த புகைப்படத்துலேருந்து நிறைய கற்றுக்கலாம். ஒரு ஃபெமினிசம் நம்ம ஒரு எப்படி அவங்க சால்டியூட்டோட வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் நியூயார்க் நகரத்தை வந்து அந்த 50, 60, 70, 80களில் அவங்க கேப்சர் பண்ணது ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு கல்ட் அப்படின்னே அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. ஏன்னா அப்பத்தில் இருக்கிற புகைப்படமே ஒரு ஆவணம் தான் இல்லைங்களா. அந்த ஆவணத்தில் நியூயார்க்கில் வந்து அந்த ஆவணத்தை இன்னும் செழிப்பாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ஷிகாகோவில் வந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க புகைப்படங்கள் ஒரு ஷோகேஸாகவே இருந்துகிட்ருக்குன்னு சொல்ல முடியும். இன்னும் விவியன் மேயரை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். அவங்க ஃபோட்டோகிராஃபோட ஒரு பெர்ஸ்பெக்டிவும் நம்ம விவாதிக்கலாம், பேசலாம். நீங்கள் யாராவது யங் ஃபோட்டோகிராஃபர் இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக மறக்காமல் ஃபைண்டிங் விவியன் மேயர் டாக்குமெண்ட்ரியை பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க ஃபோட்டோகிராஃப்ஸையும் பாருங்கன்னு சொல்லுவேன். இந்த எபிசோடு வந்து சும்மா தெரிஞ்சுக்கிற ஃபேக்ட்ஸ், நிறைய மக்களை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் Ctrl+A பண்ணுறோம். நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் மற்றற்ற நன்றிகள். நன்றி, வணக்கம்.